അല്ലാമലൈക്കും വരഹമുല്ലാ വരകാത്തൂ അലഹമില്ലാ വസ്ലാത്തു വസ്ലാം അലാ റസൂൽ അമ്മാബാദ് അൻപന്ത സഹോദര സഹോദരികളെ സഹീഹുൽ ബുഹാരി സഹീഹുൽ മുസ്ലീം ഹദീസ് ഗ്രന്ഥങ്ങളിലേ പൊതു ചെയ്യപ്പെട്ടിരിക്കീസ് അബു ഹുറീ റതി അല്ലാഹു തലാ അനു അവർ സ്ലുറാൽ നബികൾ നായകം സലല്ലാഹു അലീസ് അവർ ചെന്നാൽ எங்களுடைய ரப்பு அல்லாஹு தாலா ஒவ்வொரு இரவிலும் கீழ்வானத்துக்கு அதாவது துனியாவுடைய வானத்துக்கு இறங்குகிறான் ஹைன யபுகா சொலுசு லைலில் ஆஹிர் அந்த இரவுடைய கடைசி பகுதியில் இறங்குகிறான் என்று சொல்கிறார்கள் அன்பு அந்த சகோதரர்களே ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு தாலா துனியாவுடைய வானத்துக்கு இறங்குகிறான் இரவுடைய கடைசி பகுதியில் மகரபிலிருந்து ஃபஜர் வரைக்கும் நாம் அதாவது அந்த இரவை எடுத்துக்கொண்டால் ஒன்பது மணித்தியாலங்கள் என்று சொன்னால் கடைசி அந்த மூன்று மணித்தாலத்தில் ஃபஜருக்கு முன்னால் இரவுடைய அந்த கடைசி பகுதியில் அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு இரவிலும் இறங்குகிறான் அல்லாஹுத்தாலா இறங்கி தன்னுடைய அடியார்களை பார்த்து மூன்று அழைப்பு விடுக்கிறான் அதிலே முதலாவது அழைப்பு என்ன என்று சொன்னால் மைய தோனி ஃபஸ்தஜீபு இடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர் யார் இருக்கிறார் லஹு அவருக்கு நான் விடையளிக்கிறேன் என்றுத்தலா சொல்கிறான் மை எஸ் அலுனி ஃபாத்யஹூ இனிடத்திலே கேட்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார் தங்களுடைய தேவைகளை இடத்திலே முன்வைக்கக்கூடியவர்கள் கேட்டு பிரார்த்தனை செய்யக்கூடியவர் யார் இருக்கிறார் ஃபோத்யஹூ நான் அவருடைய அந்த கேள்விகளுக்கு அவருடைய தேவைகளை நான் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன் மை எஸ் தகுபிரோனி ஃபுஃபிர் அலஹு இடத்திலே இஸ்தகுபார் செய்யக்கூடியவர் யார் இருக்கிறார் தங்களுடைய பாவங்களுக்கு இரண்டு மன்னிப்பு கேட்கக்கூடியவர் யார் இருக்கிறார் ஃபாகூஃபிர் அலஹு அவருக்கு நான் மன்னிப்பு வழங்குகிறேன் நல்லாஹூ தாலா இந்த அழைப்பை விடுக்கிறான் அன்ப அந்த சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த ஹதீசை ஆழமாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்மை படைத்த ரபுல் அலமீன் அவன் அனைத்துக்கும் மாற்றனுடையவன் தன்னுடைய அடியார்களை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான் உல்லாஹு ஹுவல் ஹனி அல்லாஹு தாலா அவன் ஹனியாக இருக்கிறான் தன்னுடைய மஹனுக்காத்தை விட்டும் புகழ்ந்து தேவையற்றவனாக இருக்கிறான் நாம் தான் அந்த ரப்பின் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம் அன்பா அந்த சகோதரர்களே அந்த அல்லாஹ் இரவுடைய கடைசி பகுதியில் வந்து நம்மிடத்திலே சொல்கிறான் என்று சொன்னால் தலா நம்முடன் எந்த அளவு இறக்கமுள்ளவனாக இருக்கிறான் நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்ள அல்லாஹூத்தாலா காத்து கொண்டிருக்கிறான் நாம் அவனத்திலே தேவைகளை முன்வைக்க மாட்டோமா அவனத்திலே நாம் கேட்க மாட்டோமா என்று அல்லாஹூத்தல்லா காத்து கொண்டிருக்கிறான் அது மட்டுமல்ல அல்லாஹு தாலா எந்த அளவு இரக்கமுள்ளவன் என்று சொன்னால் தன்னுடைய அடியார்கள் செய்த பாவங்களை தவறுகளை மன்னிக்க அல்லாஹூத்தல்லா காத்து கொண்டிருக்கிறான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இரவுடைய கடைசி பகுதி என்பது முக்கியமான ஒரு பகுதி அந்த தகஜதுடைய நேரம் அந்த இரவுடைய கடைசி அந்த பகுதி நாம் அல்லாவிடத்தில் அதிகமாக துவாட்சியை கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாயிரத்தில் நம்முடைய இம்மை மறுமையுடைய அனைத்து தேவைகளை நமக்கு அல்லாவிடத்திலே கேட்கலாம் போல் நாம் உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நாம் அதிகமான பாவங்களை செய்திருப்போம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மரணம் என்பது நமக்கு எந்த நேரத்தில் வரும் என்று நமக்கு சொல்ல முடியாது நாம் அந்த அல்லாவை சந்திக்கும் பொழுதோ எந்த ஒரு பாவமற்றவர்களாக பாவம் செய்திருந்தால் அந்த பாவத்துக்கு மன்னிப்பு பெற்றவர்களாக நாம் அந்த அல்லாவை சந்திக்க வேண்டும் இரவுடைய இந்த கடைசி பகுதியில் ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாவிடத்தில் அதிக துவாட்சியை கடமைப்பட்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் இந்த காலங்கள் ஒரு சோதனையான காலமாக இருக்கிறது உலகளாவிய ரீதியில் அனைத்து நாடுகளும் அச்சத்துடனும் பீதியுடன் இருக்கக்கூடிய காலம் மக்கள் அனைவரும் அச்சத்துடன் பீதியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது கொரோனா என்று செல்லக்கூடிய அந்த தொற்று நோய் எல்லா இடங்களுக்கும் பரவிடுமோ நமக்கும் நம்மையும் தொற்றுவிடுமோ நாமும் அந்த சோதனைக்கு அந்த நோய்க்களை நாங்கள் உட்பட்டு விடுவோமோ என்று ஒவ்வொரு மனிதனும் எல்லா மக்களும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அன்ப அந்த சகோதரர்களே இந்த நேரத்திலே நாம் அல்லாவிடத்திலே அல்லாஹா நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறான் முதலாவதாக நாம் நாம் பாவங்களை விட வேண்டும் பாவங்களை விட்டும் தூரமாக வேண்டும் அதே போன்று நாம் அல்லாவிடத்திலே அதிகமாக பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நாம் செய்த தவறுகளுக்காக வேண்டி நாம் செய்த பொடுபோக்குகளுக்காக வேண்டி நாம் செய்த ஹராமான விடயங்களுக்காக வேண்டி நாம் அல்லாவிடத்தில் அதிகமாக இஸ்தேகுபார் செய்ய வேண்டும் எல்லாவிடத்திலே தௌபா செய்ய வேண்டும் அதே போன்றோ இந்த சோதனையான நிலைமை கஷ்டமான இந்த நிலைமை மாறி ஒரு விரிவான சந்தோஷமான ஒரு நிலைமை நம்முடைய ஊரில் நம்முடைய நாட்டில் உலகத்திலே மலர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அந்த அல்லாவிடத்தில் அதிகமாக துவா செய்வோம் வல்லவனல்லா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக